Hi friends, now we are in this video. Max la work pandra 3D model pathina visual effects adavadhu VFX nu solluvom after effects la kondu poi eppadi photo realistic adavadhu final compositing pandradhu abdingaradha inda video la paathiralam romba easy anadha ena max file la vande max la kuduthirundinga na adu vande oru adavadhu film la ella use pannuvom pathingala oru real footage adavadhu 3D ya vande 3D mariye kondu varadha namma real life la irukra oru footage எடுத்து அந்த footageல நம்ம create பண்ண மாடலையவே 3D-ஆ கொண்டு வந்து உள்ள வச்சு எப்படி filmல எல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி கொண்டு வரது அப்படிங்கறத பேசிக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா நாம வந்து first max open பண்ணிக்கிறேன் maxல வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்காக தான் நான் இது சொல்றேன் டிபார்ட் இந்த மாதிரி நீங்க வந்து import பண்ணலாம் இல்லாட்டி நீங்க ஓனா create பண்ணது இல்ல நான் நெட்ல இருந்து download பண்ணிக்கிறேன் அப்படினாலும் கூட நெட்ல இருந்து ஏதாவது ஒரு 3D மாடல download பண்ணி கூட நீங்க உள்ள கொண்டு வரலாம் நான் வந்து CG Traders-ல போயிரேன் இங்க பாருங்க இந்த max file வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ரிக் பண்ணிருக்காங்க ரிக் பண்ணது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படினா ரிக் ஃபைல் எடுத்துக்கலாம் அதானே இது வந்து கார் மாடல் எனக்கு கார் மட்டும் தான் நான் எடுக்கறேன் ஏற்கனவே வந்து டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிருக்காங்க எல்லாமே தனித்தனி மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க எப்பயுமே நம்ம maxல தூக்கிட்டு போயும்போது எல்லாமே வேற வேற மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க அப்பதான் செப்பரேட்டா நம்மளால மெட்டீரியல் வந்து அங்க அசெட் பண்ண முடியும் இப்போ இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஃபைல் export export கொடுங்க export ல obj ஓகேங்களா object format கொடுத்துருங்க save கொடுத்துட்டீங்கனா file வரும் இதுன export கொடுத்தலாம் total பாத்தீங்கனா 26 materials இருக்குது நான் வந்து done கொடுத்துறேன் இத close பண்ணிட்டு after effects open பண்ணிக்கலாம் after effects open பண்ணனவே அதோட interface பாத்தீங்கனா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து full-ஆ work பண்ணிக்கலாம் project போயிருங்க project போனனவே project ல right click பண்ணிட்டு New composition or option இருக்கும் ஓகேங்களா இத கிளிக் பண்ணுங்க நியூ காம்போசிஷன் வரும் நம்மளோட அவுட்புட் அதாவது வீடியோ அவுட்புட் என்ன மாதிரி கொடுக்கறோம் அப்படிங்கறது நான் வந்து காம்போசிட் 1 னு கொடுத்துட்டு 1080 பிக்சல் ஓகேங்களா வெச்சிட்டு মিনিமம் வந்து 4 செகண்ட்ஸ் இருக்குது ஓகே ஓகே கொடுத்துட்டீங்கனா போதும் ஆட்டோமேட்டிக்கா நியூ காம்போசிஷன் அந்த லேயர் வந்து ஓபன் ஆயிரும் இந்த லேயர்ல நம்மளோட 3D மாடல் வந்து இம்போர்ட் பண்ணனும் ஓகேங்களா 3D மாடல டைரக்டா உள்ள இம்போர்ட் பண்ண முடியாது ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் வச்சு தான் நம்ம வந்து உள்ள இம்போர்ட் பண்ணனும் ஓகேங்களா எலிமெண்ட்டுக்கு நான் சாலிட் லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் கீழ காம்போசிஷன் ஓபன் பண்ணனவே கீழ பாருங்க டைம்லைன் வந்துரும் டைம்லைன்ல இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்க நியூ நியூல சாலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இத கிளிக் பண்ணுங்க இதல வந்து நான் வந்து 3D மாடல் அப்படினு கொடுத்துட்டு என்டர் அடிச்சுக்கறேன் இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சாலிட் லேயர் அதாவது 3Dங்கற ஒரு சாலிட் லேயர் வந்து கிரியேட் ஆயிருக்கு இந்த சாலிட் லேயர்ல ஒரு பிளக்இன் இருக்கு அந்த பிளக்இன் மூலமா தான் 3D-ய வந்து உள்ள கொண்டு வரணும் ஓகேங்களா இந்த சாலிட் லேயர்ங்கிறது வந்து ஒரு நார்மல் ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும் அந்த பேப்பர்ல வந்து பேக்ரவுண்ட் ஒண்ணுமே இருக்காது ஓகேங்களா இதெல்லாம் ரைட் கிளிக் பண்ணுங்க எஃபெக்ட் இல்லாட்டி மெயின் மெனுல எஃபெக்ட்னு ஒன்னு இருக்கும் இந்த எஃபெக்ட்ல கீழ வந்தீங்கன்னா வீடியோ கோப்பலைட் எலிமெண்ட்னு இருக்கும் ஓகேங்களா இத கிளிக் பண்ணிருங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும் இதுல சீன் செட்டப் உள்ள போயிட்டீங்கன்னா எலிமெண்ட் 3D வந்து ஓபன் ஆயிரும் இந்த இதல தான் வந்து நம்ம 3D-ய வந்து இம்போர்ட் பண்ண முடியும் 3D இம்போர்ட் பண்றது இது நிறைய 3D மாதிரியே இருக்கும் இதெல்லாம் பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன் இப்போ டைரக்டா இம்போர்ட் பண்றது எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா இங்க இம்போர்ட் னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா இத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நான் வந்து டெஸ்க்டாப்ல AF இங்க பாருங்க 3D கார்ன் இருக்கு ஓபன் கொடுத்துட்டீங்கனா போதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஓபன் ஆகும் மேப் எல்லாமே அதுவே எடுத்துக்குமா அப்படிங்க கேக்குது கிளிக் பண்ணிட்டீங்கனா அதுவே ஆட்டோமேட்டிக்காவே எடுத்துக்கும் ஓகே மட்டும் கொடுத்துருங்க இங்க வந்து 3D கார் வந்து இங்க இம்போர்ட் ஆயிருச்சு எவ்வளவு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ஃபுல்லாவே இங்க வியூ ஆயிரும் ஓகேங்களா இப்போ ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணும்போது இது டெக்ஸ்சர்ஸ் கிடையாது ஃபுல்லா மெட்டீரியல் நம்ம தான் அப்ளை பண்ணனும் சப்போஸ் உங்களுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணனும் அப்படினா இங்க இருக்கு பாருங்க லேயர்ஸ் 3D கார் இருக்குதுல இந்த சின்ன ஏரோ கிளிக் பண்ணீங்கனா இங்க இருக்கிற மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாவே இந்த இடத்துல வந்துரும் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியல்ஸ் செலக்ட் பண்ணுங்க இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இப்போ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு ஒவ்வொன்றா நீங்க ஆட் பண்ண அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் ஆனால் இது எல்லாமே வந்து ஒரே சேனல்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது கார் ஃபுல்லா கார் பாடி ஃபுல்லா செலக்ட் பண்ணனா கார் ஃபுல்லா செலக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு ஒவ்வொரு மெட்டீரியலும் இங்கே போய் தான் சேஞ்ச் பண்ணும் இப்போ நான் இந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த மெட்டீரியல் இங்க இருக்கும் இந்த மெட்டீரியலோட கலர் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அங்கே சேஞ்ச் ஆகுது பாருங்க ஃபுல்லா ரெட் வச்சுட்டோம்னா ரெட் கலர் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆயிரும் இல்லை எனக்கு எல்லா சேனலுமே வந்து ஒரே கலர் தான் வேணும் அப்படின்னா நான் எல்லா சேனல்லையுமே செலக்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் இது ஃபுல்லாகவே வந்து ரெட்டுன்னு கொடுத்துட்டேன்னா எல்லா சேனலுமே ரெட் சேனலாகவே அப்ளை ஆயிடும் ஓகேங்களா இதுல இருந்து அன்வான்ட் சேனலை கிளிக் பண்ணனா இந்த ஏரோ கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் அன்யூஸ்வல் சேனல் கொடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு
மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணணும்னா அந்த மெட்டீரியல் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல வியூ ஆகும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் இதில் நிறையா இருக்குது, ஒவ்வொன்றா ஹைட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் கார் எது பாடி எது அப்படிங்கிறது. இப்போ இந்த இதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ மெட்டீரியல், இந்த மெட்டீரியலை இங்கே அசைன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மெட்டீரியலுக்கு பிளாக் கலர் அப்ளை பண்ணாலும் கூட இதா பிளாக் கலர் மாதிரி அப்ளை ஆகிருக்குங்களா. இந்த இதுக்கு இதை அசைன் பண்ணுங்கள், இதே மெட்டீரியல் ஃபுல்லாக கொடுத்துருக்கனால அந்த இது வந்துருக்கு. தனித்தனியாக தான் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு கிளாஸ் மெட்டீரியலுங்கிறதுனால ப்ரீசெட்ஸும் நிறையா இருக்குது, ப்ரீசெட்ஸும் கூட யூஸ் பண்ணனாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. க்ரோம் எஃபெக்ட்டு, ஃப்ரண்ட் கிரில் க்ரோம் எஃபெக்ட்டு மெட்டீரியல் வந்து இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம். ரெண்டாவது விஷயம், என்விரான்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்விரான்மெண்ட்டுன்னு மேலே இருக்குது பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இது செட் ஆகிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் கண்ணாடியை செலக்ட் பண்ணுங்கள், கிளாஸுக்கு கீழே வந்தீங்கன்னா இங்கே ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், ரிஃப்ளெக்ஷனு ஒரு 100% ரிஃப்ராக்ஷன் ஃபுல் பிளாக் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அட்வான்ஸ் கண்ட்ரோலில் ஒரு லைட்டாக ஒரு சிட்டி வர மாதிரி இந்த இடத்துல நான் கொடுத்துக்குறேன். ஓகேங்களா, எல்லாமே முடிஞ்சுன்னா ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணோன்னா கார் வந்து இங்கே இம்போர்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் காரை வந்து ஜூம் பண்ணணும், ஜூம் பண்ணுறதுக்கு கேமரா செட் பண்ணால் தான் ஜூம் பண்ண முடியும். கீழே வந்து 3D ஆப்ஜெக்ட் சாலிடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே ரைட் கிளிக் பண்ணுங்கள், அதே நியூவில் கேமரா, கேமராவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேமரா கிளிக் ஆகும், ஓகே மட்டும் கொடுத்துருங்க, கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இப்போ கேமராவை ஜூம் பண்ணோம்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மூணு ஐக்கானை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ரொட்டேட்டு, கேமராவை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஜூமுக்கு வந்து நீங்கள் பிடிச்சி ஸ்க்ரோல் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஜூம் ஆகும். அப்படி இல்லையாட்டி இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட்டுங்கிற மாதிரி அழகாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ரொட்டேட் டூல் வச்சுட்டு உங்களுக்கு கார் எந்த இடத்துல எப்படி ரொட்டேட் பண்ணுமோ, இப்போது காரோட ஷேடோவெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா டாப் வியூ போய்க்கோங்க, இங்கே வந்து டாப் வியூ போய்க்கலாம், கேமராவோட டாப் வியூவில் கிரியேட் பண்ணுங்கள், நியூ கிரியேட் சாலிட் லேயர். இந்த சாலிட் லேயரையும் நான் வந்து ஷேடோ ஷேடோன்னு கொடுத்தேன், மாஸ்க் எடுத்துட்டு இந்த இடத்துல மாஸ்க் பண்ணுங்கள். இப்போ ஆக்டிவ் வியூ ஷேடோ இப்போ கரெக்டாக இந்த இடத்துல இருக்குங்களா. இதில் மாஸ்க்கு ஃபெதர் ஃபஸ்ட்டு ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுங்கள், ஃபெதர் லைட்டாக கம்மி பண்ணுங்கள். இப்போ இந்த மாஸ் ஷேடோவை ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே கொண்டு போயிருங்க, நான் எக்ஸ்டர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, காரில் வந்து ஷேடோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கேமராவை நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக மூவ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிடுங்க, இதில் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஒரே குரூப் தான். குரூப் ஒன்னில் கிரியேட் குரூப் நல்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் குரூப் நல் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த ஒரு நல்ல கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கார் ஃபுல்லாகவே வந்து மூவ் ஆகிற மாதிரி தான் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். இதை வச்சு நம்ம அனிமேஷன் பண்ணாலும் கூட ஈஸியாக நம்ம வந்து அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பட் ஆனால் கார் மூவ் ஆகும்போது எனக்கு ஷேடோவும் மூவ் ஆகும்னா, ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா, ஷேடோவில் இருக்கிற இந்த பேரண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கிட்ட வந்து நல்ல போட்டுருங்க. இப்போ நான் காரை மூவ் பண்ணுறேன், அங்கே பார்த்தீங்கன்னா ஷேடோவும் சேர்ந்து எனக்கு மூவ் ஆகும். சப்போஸ் நம்ம இந்த காருக்கு வீலெல்லாம் ரொட்டேட் பண்ணோம்னா தனித்தனியாக வீலை வந்து செப்பரேட் பண்ணிங்கன்னா நம்ம அழகாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக்ரவுண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கீழே சாலிட் லேயர் அதே மாதிரி ஒரு சாலிட் லேயர் சல் லேயரை கரெக்டாக வைங்க கடைசியில். இப்போ இந்த லேயருக்கு எஃபெக்ட் கொடுக்கணும், ஃபைலில் சரி எஃபெக்ட்ஸில் ஜென்ரேட், இதில் வந்தீங்கன்னா கிரேடியன்ட் ரேம்ப்பு, கிரேடியன்ட் ரேம்ப்பு நம்மளுக்கு எப்படி இருக்கணும், லீனியராக வேணுமா இல்லை ரேடியஸாக வேணுமா அப்படிங்கிறது, ரேடியஸாக நான் வச்சுட்டேன்னா ரேடியஸை லைட்டாக கீழே கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் கலரை சேஞ்ச் பண்ணுங்கள், நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றையுமே சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த பானட்டில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும், கார் மாடலாக
3D குள்ள போயிருங்க. 3D ல இதுல எதுவுமே வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம கொடுக்கல மெட்டீரியல்ல. ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே இப்போ பானர்னா பானட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த பானட்டோட இதுல இதுல என்விரான்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ரெண்டரிங் போயிருங்க, ரெண்டுமே பிசிக்கல் என்விரான்மெண்ட். பிசிக்கல் என்விரான்மெண்ட்ல இந்த எக்ஸ்போசர் லைட்டா எக்ஸ்போசர் கொடுங்க. கீழே வந்தா ரொட்டேட் என்விரான்மெண்ட், இதுல எந்த டைரக்ஷன்ல நம்மளுக்கு மேப் ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறது இது வந்து ஜீரோவே இருக்கட்டும். ஆப்ஜெக்ட்க்கு அந்த மாதிரி லைட்டாக இந்த இடத்துல ரொட்டேட் ஆகும் ஓகேங்களா. இது வந்து இந்த இடத்துல ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது லைட் வந்து செட் பண்ணணும். லைட் செட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து லைட்டு, லைட்டில் ஸ்பாட் லைட்டு ஓகே தான். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பாட் லைட் வந்து கிரியேட் ஆகிரும். டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டு இதில் அனிமேஷன் கொடுக்குறக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று அனிமேஷன் ப்ரீசெட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஃபால்ட்டாகவே வந்து அனிமேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த இது வேணாலும் ஆப்ஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது ப்ளர்ரா பண்ணால் நீங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் கார்பெட்டை பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைட்னஸ் வந்து அவ்வளோக்கா இல்லை அப்படின்னா ப்ரைட்னஸ் கொடுக்குறக்கு ஸ்பாட் லைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்பாட் லைட்டை லைட் ஆப்ஷனில் இன்டென்சிட்டி, இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு காரோட அந்த பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் பார்ட்டி பிளக்இன் அதாவது தேர்ட் பார்ட்டி லைட் பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பாயிண்ட் லைட் வேணாலும் பாயிண்ட் லைட்டாக மாற்றிக்கலாம். ஆம்பியன்ட் லைட்னா ஆம்பியன்ட் லைட்டு, நம்மளுக்கு பிடிச்ச லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லைட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஸ்பாட் லைட் வச்சு அதோட பர்சன்டேஜ் மட்டும் அதாவது இன்டென்சிட்டி பர்சன்டேஜை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இது ஓகே அப்படிங்கும்போது அனிமேஷன் மட்டும் இருக்கா இது பண்ணி காட்டுறேன் ஓகே. இது ஃபைனல் அவுட்புட் எடுக்கணும்னா கண்ட்ரோல் எம் கொடுங்க, இந்த மாதிரி வந்துடும். இதில் ஏவிஐ ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகிருக்கு. டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிவிட்டு ரெண்டர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 3D ஃபைல்லேருந்து ஆட்டர் ஃபைஸுக்கு கொண்டு வந்து வீடியோ ஃபைனல் காம்போசிட்டிங் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி மெத்தட் தான். இது வந்து ஒரு பேசிக்காக எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி வந்து 3D ஃபைல் அதாவது மேக்ஸில் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஃபைலையுமே வந்து ஆட்டோஃபேஸில் கொண்டு போய் மூவியில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.